இது நம்ம உலகம் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டோரேமானோட டோரா கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். டோரா கேக் செய்யறதுக்கு ஒரு கப் காராமணி எடுத்துக்கோங்க. ரெண்டு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டு 6-7 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ காராமணி நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து நம்ம குக்கரில் வேக போட்டுக்கலாம். குக்கரில் வந்து 5 விசில் வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ காராமணி நல்லா வெந்துருச்சு. கையில் இந்த மாதிரி எடுத்து நசுக்கி பார்க்கும்போது நல்லா ஸ்மாஷ் ஆகிருக்கணும். பயிறு சூடாக இருக்கும் போதே ஒரு கரண்டியோ இல்லை மத்தோ வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. நல்லா மசிச்சுக்கணும் இந்த மாதிரி. இதை வந்து இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நான் வந்து ஒரு சாஸ் பேனில் மாற்றிருக்கேன். இது வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சு கிண்ட போகிறோம். இது கூட 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் காராமணிக்கு 1 கப் சர்க்கரை வந்து சரியாக இருக்கும் இனிப்பு. இது கூட 1/2 கப் கோகோ பவுடர் சேர்த்துக்கலாம். கோகோ பவுடர் சேர்க்கும் போது என்ன ஆகும்னா, அதோடய டேஸ்ட் வந்து நல்லா சாக்லேட்டி டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு வந்து இது கண்டுபிடிக்கவே முடியாது இதில் காராமணி சேர்த்துருக்கோம். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக. இப்போ ஸ்டவ்வில் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கிண்டிக்கலாம். இது வந்து கொஞ்சம் லைட்டாக திக்காகும், அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம பேன் கேக் எப்படி செய்யணும்னு பார்த்துக்கலாம். பேன் கேக் செய்கிறதுக்கு 2 கப் மைதா எடுத்திருக்கேன். அது கூட 1 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூட உருக்கின வெண்ணெய் வந்து 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெண்ணெய் சேர்க்கும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட 2 கப் பால் சேர்த்துக்கலாம். 2 கப் மைதாவுக்கு 2 கப் பால் சரியாக இருக்கும். உங்களுக்கு பத்தலைனா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா பாலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். கட்டி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. என்னோடய பதம் வந்து தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். பேனை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். இதை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதுவே ஸ்ப்ரெட் ஆகி பபிள்ஸ் பபிள்ஸாக ஃபார்ம் ஆகும். அந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஷ் இது. திருப்பி போட்டுக்கலாம். இது வந்து சீக்கிரமே நம்ம குக் ஆகிடும், ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் இந்த பேன் கேக் எப்படி புஸ்ஸுன்னு வருது. நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப எம்மியாக இருக்கும். அவ்வளோதான், நமக்கு ஃப்ளஃபி பேன் கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் எப்படி ஸ்டஃப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு அந்த காராமணி க்ரீம் எடுத்துக்கோங்க. அதை அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு பேன் கேக் எடுத்து மூடி இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் கொடுத்துட்டு சுற்றி ஃபுல்லாக நல்லா ப்ரெஸ் கொடுத்துருங்க. அப்போ தான் நல்லா உங்களுக்கு அந்த க்ரீமோடு சேர்ந்து நல்லா ஒட்டிக்கும். இப்போ டோரா கேக் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு மட்டும் இல்லை, இது பெரியவங்களுக்கு கூட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹெல்த்தியானது. நார்மலாக அந்த டோரா கேக்கில் வந்து நியூட்டெல்லா போடுவாங்க. பட் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து உடம்புக்கும் நல்லது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.